இவர் வந்து நம்ம ஏதாவது வந்து கார்னர் பண்ணணும்னு திட்டமிட்டு வருகிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு தொலைக்காட்சி, ஒன்னும் யாருன்னு பாத்தீங்கன்னா அவையார்னா சங்கி தொலைக்காட்சி, நீ திமுக காரனா அப்படின்னு. ஏங்க எங்களுக்குன்னு ஒரு தலைவன் இருக்கிறார், எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கிறது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கிறது, எங்களுக்காக ஒரு மக்கள் பேச்சு இருக்கிறது. என்னன்னு சொல்றேங்க, அந்த நேரத்துல வந்து உண்மையில இளஞ்சிறுத்தை இல்லைங்க, இளைஞர்கள் யாருமே இல்லைங்க, இருந்திருந்தாங்கன்னா அந்த பேரமே ஆயிருக்குங்க. இது அயோக்கியத்தனம், திட்டமிட்டு செய்கிறார்கள். நான் உண்மையிலேயே நான் அவர்களுக்கு எச்சரிக்கை விரும்புகிறேன், இதுவரை நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இருபத்தி பின்னாடி வர மாட்டாங்க, உங்களுக்கு பாதுகாப்பா இருக்க மாட்டாங்க. அவர் ஏன் எங்க தலைவரை பத்தி என்ன பேசுறாம இருக்கிறாருன்னா அவருக்கு தெரியும் பேசினா என்ன ஆகும்ன்றது, மனசுக்குள்ள அப்படிதான் இருக்குது. ஆனா நம்ம பேசணும்னா என்ன ஆகும் என்பது அவர் நன்றாக தெரியும். என்ன ஆகும், என்ன ஆகும் என்பது பேச சொல்லுங்களேன். அவரை ஏன்னா அந்த பேரை விட்டு வச்சிருக்கேன்னு சொல்றீங்களா, அந்த ஒரு பெயர் பேரு பேர் என் பேரு சாப்பிட்டு திருமுருகனா திருமுருகன் தான் நினைக்கிறேன். அந்த பெயர் வந்து எங்க போனாலும் இந்த தலைவரை பற்றி பேசுவது அவனுடைய வேலை. முழுக்க முழுக்க எந்த இடத்துக்கு போனாலும் அதான் பேசுறேன். அவன் டிவி ஓட்டுறது அதை மையமாக வைத்த ஓட்டுக்கிறேன் நான். அவை வந்து ஏன் நான் சொன்னேன் சங்கிகளை விட இவங்க பயங்கரமான சங்கின்னு சொன்னேன் பாத்தீங்களா, என்ன காரணம்னா இப்ப அவங்க ஃபுல்லா தமிழ்நாட்டுல சாதி வன்மத்தை தான் பரப்பிட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலயுமே, குறிப்பாக சீமான. நீங்க பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் முழுக்க முழுக்க அவங்க வந்து கள்ளர் சமூகத்தை சார்ந்தவரை வச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட நேரடியாக சொல்லிட்டாருங்க, நான் ஒரு ஈழத்து போராளியை தான் கல்யாணம் செய்ய போறேன். முதல்ல சந்திக்க சொல்லுவாரு, நான் உண்மையில ஆஃப் ஆயிட்டேன். ஏன் உண்மையிலே நீ பயங்கரமான ஆளுப்பா, ஒரு போராளி பெண்ண அது ஒரு விரைவு பெண்ண கல்யாணம் பண்ண போற கூப்பிடணும். திடீர்னு துபாய் எல்லாம் போட்டு வந்து பார்த்தா இதான் நம்ம கல்யாணம் பண்ணி இருந்தாரு. அதுக்கு இடையில இன்னொரம்மா ஒரு நடிக அது ஓடிக்க இருந்துச்சு. கடைசி பார்த்தா எல்லாரும் கல்வி விட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாரு. அப்புறம் நான் கேட்டேன், அவருக்கு வேண்டிய நெருங்கிய நண்பர் நமக்கு நண்பர் தானே, என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அவங்க சுராயும் சொத்துக்களாக தான் கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. அன்பு நேயர்களுக்கு வணக்கம், நான் விஷன். நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்க தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ரொம்ப பரபரப்பான விஷயமா மாறிவிட்டது. ஒரு யூஸ்வலா பிரஸ் மீட் கொடுக்கறது சாதாரணமான விஷயம், சீரியஸான ஒரு கான்வர்சேஷன் நடக்கும், அது ஒரு விவாதமாக மாறும். பட் இந்த மாதிரியான விவாதமும் அப்பப்ப நடக்கும். நான் பர்சனலா திருமாவளவன் அவர்கள் அவரோட சொந்த சேனல்லே வேலை செஞ்சிருக்கிறேன். அப்போது அவருடைய அவர்கிட்ட பேசிய பழக்கம் இருக்கிறது. பல முறை அவரை நேர்காணல் செஞ்சிருக்கிறேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவரை முதல் முறை நான் நேர்காணல் செய்யும் போது ரொம்ப ஆக்ரோஷமா எடுத்திருந்தேன். நீங்க ஆணாதிக்கவாதியான்லாம் கேள்வி கேட்டிருந்தேன், ரொம்ப தன்மையா தான் பதில் சொல்லுவார். ஒரு ஒரு கணத்துல கூட அங்கிருந்து அந்த என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறங்க மாதிரி ஒரு எதிர்வினை வராது. எங்களை மாதிரி டிஜிட்டல் ஊடகவியலாளருக்கு இன்னும் கூடுதல் மரியாதை அவர் மேல உண்டு. ஏன்னா டிஜிட்டல் ஊடகம்னாலே உள்ள விட மாட்டோம்ன்றது, உங்களை எல்லாம் மதிச்சு உள்ள விட்டுருவோம்ன்றது காலகட்டத்துல எங்களுக்கும் அந்த மரியாதை தருவது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப எங்களுக்கு அவர் மேல இயல்பாவே கூடுதல் மரியாதை. பட் எல்லாரும் அந்த ஆங்கிள் பேசிட்டு இருக்காங்க. நான் இன்னொரு ஆங்கிள் கேட்கலான்னு நினைக்கிறேன் அந்த கேள்வியை. சமூகம் நடந்து முடிஞ்சிருச்சு. முந்தானத்து தான் போடான்னு சொல்லிட்டு போனாரு சீமான், குரங்குன்னு சொல்லி இருக்கிறாரு அண்ணாமலை, காரி துப்புனவர் விஜயகாந்த். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு, நடந்துட்டு இருக்கு. போறான்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான வருத்தமோ இல்ல மன்னிப்போ எதுவுமே யாருமே செய்யறது இல்ல. அப்படி இருக்கும் பொழுது அவர் கேள்வி கேட்ட தப்பு, நான் ரியாக்ட் பண்ண அவ்வளவுதான் முடிஞ்சு, லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாம இதற்கே விளக்கம் கொடுக்குறேங்கிற அளவுக்கு இவர் ஏன் போகணும்? திருமாவளவன் அவர்கள் அமைதியா டீல் பண்ணி லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். அப்படி இல்ல, இப்ப நீங்க வந்து தலைவரை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு அமைதியானவர், ரொம்ப அறம் சார்ந்து பேசக்கூடியவர் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இது வந்து கேமராவுக்கு முன்னாடி நீங்க பார்த்தது, கேமரா இல்லாமல் வந்து நாங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவர் இயல்பே அப்படித்தான். ஆமாம், அவர் யாரா இருந்தாலும் வாப்பா போப்பான்பார். அதே பேச கோவப்பட்டவர் கட்சிக்கு பக்கத்துல இரண்டாம் கட்ட தலைவர்கள் சில பேர் அவருக்கு நெருக்கடியெல்லாம் கொடுப்பாங்க, அதே கூட சும்மா இருப்பா. அதுக்கு மேல அவர் பேசவே மாட்டாப்புல. அதிகபட்சம் யாரையும் வந்து ஒரு உரிமையோட பேச மாட்டாரு. இன்னும் கூட அவருடைய புத்தகம், சிறப்பான புத்தகம் நீங்களும் படிச்சிருப்பேன், அமைப்பாளர் புத்தகத்துல அவர் தெளிவாக எழுதியிருப்பார், பக்குவமாய் உரையாடும் பண்புகள் வளர்ப்போம், யாரையும் பழிக்கும் இழிக்கும் பழக்கம் தவிர்ப்போம்னு பதிவு செய்வாரு. அவரு ஒரு அதாவது பேசுவதில் கூட ஒரு ஜனநாயகம் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர். அப்ப நேத்து வந்து அவர் அந்த இடத்துல பேசிட்டு அது அப்படியே கடந்து போயிருக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நெறியாளன்ற முறையில விட நீங்க வந்து எவ்வளவு கருத்து சார்ந்தவர் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்தியாவில ஒரு வலிமையான அமைப்புனா ஆர்எஸ்எஸ், அதை யாரும் மறுக்க முடியாது. அவங்க கடந்த அக்டோபர் 2 என்ன சொன்னாங்க, நாங்கள் இந்தியா பூரா கம்பு சுத்த போறோம்னு சொன்னாங்க, தவசர மாட்டிக்கிட்டு. இப்ப பேண்ட மாட்டாங்க, அது வேற பிரச்சனை. ஆனா அந்த நேரத்தை தடுத்தது யார்? எழுச்சி தமிழர். மறுக்க முடியாது, குறிப்பாக தமிழகத்தில். ஆனா அக்டோபர் நடத்த முயற்சித்தவர்கள் அவர் இப்பதான் போய் நடத்தினாங்க, ஜனவரி ஏப்ரல் 16 நடத்தினாங்க. எவ்வளவு பேர் வந்தாங்க? 100, 200, 150. அது நார்த் இந்தியாவில சில பேர் இறக்கியிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னால் ஏப்ரல் 14 நாங்க நடத்தினோம்,
எவ்வளவு பேர் எல்லா மாவட்டத்திலும் 10,000க்கு அதிகமான தொண்டர்கள் தொண்டர்கள் மட்டுமல்ல ஜனநாயக சக்தியில வர்றாங்க பெண்கள் வர்றாங்க இந்த இதெல்லாம் பார்த்ததுல அவங்களை தாங்க முடியலங்க அதான் உண்மையான மேட்ரு அப்ப இவர் வந்து நம்ம ஏதாவது வந்து கார்னர் பண்ணணும்னு திட்டமிட்டு வருகிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு தொலைக்காட்சி ஒன்னும் யாருன்னு பாத்தீங்கன்னா அவையார்னா சங்கி தொலைக்காட்சி நான் நேரடியாக சொல்றேன் நீ போட்டோல போய் தெரியல அது வந்து வின் டிவி அதான் கேட்கிறேன் நீ கையெழுத்து பேசுறீங்களா எங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்ங்க நான் யோசித்து பாருங்க என் கையை கட்டமைப்பு இல்லையா பேசணும் எப்படி எப்படி உட்காந்து நாங்க பேச சொல்லுங்க வரும்லங்க இயல்பா பேசணும் சொல்லுங்க நம்ம கை நீட்டு தலை நீட்ட முடியாது பொறுப்பாக பேசுவார் ரொம்ப அவர் ரொம்ப நுட்பமானவருங்க நம்ம சும்மா ஒரு அரசு நீட்டு பேசுறாங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் ஆக்ரோஷமா நீட்டு அது எவ்வளவு பெரிய அயோக்கியம் யோசிப்பாரு அது வின் டிவி திட்டமிட்டு அது யாரு ஒரு திரு ஓனர் யாருன்னு பேர் சொல்ல விரும்பவில்லை அதை அனுப்பியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாருங்க ஜெயா டிவி ஜெயா டிவி வந்து எங்களை எப்படியாவது கொண்டு போக முயற்சிக்கிறார்கள் தலைவர் வாவானு கூப்பிடுறாங்க ஓபன சொல்லிருக்கேன் வாங்க வாங்க கூட்டி கூட்டி வேத்துல வாங்க உங்களுக்கு இவ்வளவு மாதிரி நாங்க சீட்டு தர்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கிறாங்க அப்ப அதே அதே டயலாக் விடுறேன் நீ திமுக காரணா அப்படின்னு எங்களுக்குன்னு ஒரு தலைவன் இருக்கிறார் எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கிறது எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கிறது எங்களுக்கான ஒரு மக்கள் பேச்சு இருக்கிறது அது யாரும் மறுக்க முடியும் சொல்ல போனா தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே ஒரு கோட்பாட்டு சார்ந்த தலைவனார் என்றால் எழுச்சி தமிழர் இன்னைக்கு நாங்க தமிழ்நாடு கலந்து எல்லா ஸ்டேட்டும் போய் கொண்டிருக்கிறோம் அதனால திமுக காரணம் கேட்டா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தான் எனக்கு அது புரிஞ்சுக்க முடியுது ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு அவர் பேசும் பொழுதே ஒரு ஆர்குமெண்டா தான் போயிட்டு இருந்தா அவர் கேள்வி அந்த நிருபர் கேள்வி கேட்டே இருக்கிறாரு அப்புறம் திமுக காரர் மாதிரி பேசாதீங்க அப்படின்ற அதற்கு பிறகுதான் அது நடக்குது ஆனா இந்த கை நீட்டி பேசாதீங்கிறது இந்த பக்கம் இருந்து வந்தது முறையை கூட முறைச்சு காலி பண்ணிருப்பாரு அது ஒரு போட பாத்துருவாரு அவர் முடிஞ்சு போயிருங்க ஆனா அவர் ஏன் அதுக்கு பயன் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா தலைவர் தெரிஞ்சு போச்சு திட்டமிட்டு ரெண்டு பேரும் இறங்கி இருக்கிறாங்க அதாவது அவரை கவுண்டர் அட்டாக் கொடுத்து அவர் அதை நிப்பாட்டி விடுறாரு இதுல நான் உடனே உங்களுக்கு பதிவு செய்ய விடுகிறேன் உங்க தொலைக்காட்சி மூலமாக எங்க சமூகம் எங்க மக்கள் தலைமுறை தலைமுறையாக ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் இன்னமும் எங்க எழுச்சி திரும்ப வருவதற்கு பிறகுதான் இன்னைக்கு வந்து எங்க மக்கள் வந்து கேள்வி வைக்கிறாங்க கைவிட்டு கேள்வி வைக்கிறாங்க நீ புரட்சி அம்பேத்கர் வந்து இந்த சிலையில பாத்தீங்கன்னா கையை எப்படி வைத்திருப்பார் அது மாதிரி கேள்வி கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்து எழுச்சி திரும்பவே ஒருத்தர் கேள்வி வைக்கிறார் என்றால் இது அயோக்கியத்தனமா இல்லையா நான் சொல்றேன் சொல்றேங்க அந்த நேரத்துல வந்து உண்மையில இளம் திருத்தம் இல்லைங்க இளைஞர்களில் யாருமே இல்லைங்க இருந்திருந்தாங்கன்னா அங்க வேறமே ஆயிருக்குங்க பாருங்க ஒருவேளை அவர் வந்து வேற சாதின்னு பாக்குறீங்களா என்னன்னு தெரியல தெரியாமல கேட்கிறேன் நான் எங்க தலைவர் பாத்தீங்கன்னா கையெழுத்து பேசுறான்னு சொல்றாருதா அப்ப சாதி புத்தியா அது தவறு இல்ல அதை விடுங்க அவர் வந்து அண்ணாமலை என்ன சொன்னாப்ல உங்களை போன்ற பத்திரிகையாளரை பார்த்து குழந்தை என்று சொன்னார் நீ எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிருக்கணும் ஆனா நீங்க எதுவுமே பண்ணல இப்ப கூட வந்து அவர் வந்து என்னன்னா மீடியாவை கூட கூப்பிடறாங்க ஆனா யாரும் கேள்வி கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கடந்த திமுகவோட சொத்துப்படியில் வெளியிடும் பொழுது முன்னாடி சொல்லிட்டாரு இது இது என்னோட நான் பேசக்கூடியதான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் பதில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அவர் வந்து இதுக்கு போயிட்டாரு அவர் வந்து பதில் பேச மாட்டாரு தெரியுமா திருமாவளவன் அவர்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் அந்த இடத்துல வராரு இந்த மாதிரி கேள்வி புரிந்து நீங்க சொல்ற மாதிரி புரிந்து கொண்டே அதை ரியாக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகும் இப்போது சொல்லக்கூடிய விளக்கங்கள் இருக்குல்ல ஒரு பெரிய ட்வீட் ஒன்னு பண்ணிருந்தாரு மக்களுக்காக விளக்கம் வந்து அந்த அயோக்கிய பயிலுக்கு அது அங்கேயே கொடுத்து முடிச்சாச்சு பொது தரத்துல பொது மக்களிடத்தில் தலைவருக்குன்னு ஒரு பெரிய இமேஜ் இருக்குங்க பேசுவதிலும் சரி எழுத்தாற்றலும் சரி நீங்க எதமா நீங்க கம்பேர் பண்ணுங்க நம்ம சொல்லப்பா டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிக்கு அடுத்தபடியாக தமிழகத்துல ஒரு அறிவு சார்ந்த தலைமை அப்படின்னா எழுச்சி தமிழ் இருந்தேன் ஆனா அவரே வந்து கோவப்பட்டாருன்னா அவரே உணர்ச்சி வசப்பட்டு பண்ணல அவர் அரசியல் படுத்திருக்காரு ரெண்டு பேரையுமே இல்ல வேறமையா இருக்கு தலைவர் பேசாம இருந்திருந்தா பின்னாடி இருக்கிற அரசியல் படுத்திருக்காங்க நீ கேட்ட அந்த கேள்விக்கு வருகிறது ஏன் அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு என்றால் இந்த விளக்கம் மக்களுக்கு மக்களே நீங்க வந்து என்ன வந்து அவங்களுமே நினைச்சாங்க அவசரம் வேற ஆட்டம் வச்சுன்னு சொன்னார்ல
சரியா இல்ல. அப்ப அவங்களை மாதிரி என்ன நினைத்து விடாதீர்கள். நான் உங்களை மதிக்கிறேன், பத்திரிகையாளரை மதிக்கிறேன். குறிப்பாக உங்களுக்கு எங்களை பெரிய பத்திரிகை நாங்க கண்டுக்கிறது இல்லைங்க. உங்களை மாதிரி வந்து சோசியல் மீடியா தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறது, அதை மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல, பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல, அந்த வேறு தலைவர் விளக்கம் கொடுக்கிறார். அது அப்படியே வந்து நிச்சயமா மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த விவகாரத்துல திருமாவளவன் அவர்களுக்கு ஆதரவாக பலரும் பேசுறாங்க, நானுமே சோசியல் மீடியால பாக்குறேன். உடவியலாளர்களை நேரடியாக, இப்ப நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், நாங்க நேரடியாக அவரை சந்திக்கும் போது அவர் எப்படிப்பட்ட பண்பான தலைவர் என்கிறத பெரிதாக எழுதியே போஸ்ட் பண்றாங்க. பெரும்பாலான உடவியலாளர்கள் அவர் பக்கம் தான் நிற்கிறாங்க. சமூக வலைதளத்திலும் அவருக்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கு. ஆனா இதுல அவருக்கு எதிர்வினை ஆட்டக்கூடியவங்க சிலர் இருப்பாங்க. அது சங்கிகளை தவிர யாருமே இல்ல. சங்கிகள் எங்களுக்கு எதிர்வினை ஆற்றுவார்கள், ஆற்றணும். அப்படி என்றால நாங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அவங்க வந்து கேள்வி கேட்கணுங்க. அவங்க கேள்வி கேட்டது வந்து வேற யாரும் கேட்கல, எத்தனையோ டிவி கேட்கல, கேட்டது கரெக்டா மின் டிவி கேட்கறாங்க கேட்கிறேன். மின் டிவி வாங்க கூட்டு போய் இன்டர்வியூ எடுங்க. அவர் நேரடியா சொல்லுவாரு, ஆமாம் நான் ஆர்எஸ்எஸ் அவர் சொல்லுவாரு. அப்புறம் எங்களுக்கு பெரிய உங்களுடைய மொழியில சொல்றாங்க சங்கிகள் எதிர்வினை ஆற்றுறாங்க. ஆமா, சங்கிகள் எதிர்வினை ஆற்றுவது ஒன்றும் அதுல ஆச்சரியப்படுவதற்கு ஒண்ணு இல்லை. ஏன்னா திருமாவளவன் அவர்களுக்கு தத்துவ ரீதியாக, கொள்கை ரீதியாக எதிர்முனையில் இருப்பவர்கள் எதிர்வினை ஆற்றத்தான் வேணும். வாய்ப்புக்காக தான் பாத்துட்டு இருப்பாங்க எல்லா கட்சி வேறுபாடு எல்லாருமே அப்படித்தான். பட் தம்பிகள் அதிகமா எதிர்வினை ஆற்றுறாங்க. அதே பக்காவோட சங்கி அது தெரியாதா? புதிய நாங்களாம் ஒரு காலத்துல அண்ணன் சீமான வந்து நம்ம நெருக்கமான ஆளு, நெருக்கமா பயிச்சிருக்கிறோம், பழகிருக்கிறான். ஆனா அவருடைய பேச்சு செயல்பாடு எல்லாமே சங்கியில விட ஒரு மடங்கு அதிகமா இருக்குங்க. அதான் எடுங்க, இப்ப அவர் பேசுற பேச்சு, இப்ப கூட ஒரு பையன் வந்து அப்படி ஒரு பாட்டை போறேன், பாட்டை போடுறேன், திருமா பாடல கையை நாங்க வாயை பொத்தி இருந்ததெல்லாம் அந்த காலம்ன்றது சேரி இளைஞர்களை தட்டி இருக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாட்டை போட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு பய வந்து ஒரு பேச்சு பேசுறேன்னா அப்ப அதுவும் தெரியுதா தெரியலையா? நாம் தமிழர் கட்சியில இருந்தவர் தானே? ஆமா, பேர் தெரியல. என்ன சொல்ல வர்றேன்னு மறைமுகமா நாங்கள் கோபப்பட்டு என்னவென்றால் அவர்களை அரசியல் படுத்த வேண்டும் என்று இருக்காங்க. ஆனா அவருடைய டிவியில நீ அவர் பேசுறது கூட பாருங்க, குறிப்பாக அண்ணன் சீமான் பேசுறது கூட எங்க பேசினாலும் சரி உண்மையிலே எட்டிப்பிட்டு பேசுவார். பத்திரிகையாளர் கேட்கிற ஒரு கேள்வியா இருக்கு, இவர் ஒன்னு சொல்றதா இருக்கு. அதனால பத்திரிகையாளர் மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல, நேரடியாக போட வாடகை யாருமே பேச, அவர் யாருமே பேசுறது இல்லைங்க. சிறப்பு தூக்கி காட்டின ஆளு தானே அவரு. அப்ப அப்படிப்பட்டவர் வந்து இப்படி செயல்படுவது வந்து நீ அதை நிறைய பேர் அபி இவரை கொண்டு வராங்க. அந்த தம்பிமார்கள் அதே செய்யறாங்க, எங்க தலைவர் இப்படி செஞ்சாரு, இன்னைக்கு வந்து எழுச்சி தன்மை இப்படி செய்யறாரு, இப்ப வெளியே பரப்புறாங்க. அதை கூட ஐயக்கத்தனம் வேற எதுவுமே இருக்காது. அதை கூட ஐயக்கத்தனம் வேற எதுவுமே இருக்காது. நான் வந்து திருப்பி சொல்றேங்க, அந்த நிகழ்வு இந்த தலைவர் தெரியாம உணர்ச்சி வசப்பட்டோ இல்ல இது பண்ணி செய்யல, அவருக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டு சங்கிகள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார். விரும்பவில்லை, நாங்கள் ஜனாதிபதியை நம்புகிறோம். பட் நான் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கேன், சீமான் அவர்கள் வந்து நேரடியாக திருமாவளவன் அவர்களை பத்தி ஒரு மற்ற தலைவர்கள் எல்லாம் விமர்சிக்கிற அளவு கூட திருமாவளவன் அவர்களை நேரடியாக விமர்சிக்க மாட்டார். பெரும்பாலும் கொச்சையான வார்த்தைகள் பயன்படுத்துறது இல்ல, அண்ணன் திருமாவளவன் தான் சொல்லுவாரு, ஒரு மரியாதையோட தான் எப்பவுமே அவர் பேசுவார் பல நேரங்கள் இல்லையா, உங்களுக்கே தெரியும். ஆனா அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இப்ப நீங்க சொன்ன அந்த நபர் மாதிரி மற்றபடி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் வந்து திருமாவளவன் அவர்களை நேரடியாக விமர்சிக்கல, ரொம்ப மரியாதையாக அணுகிறார் போது ஏன் மற்றவர்கள் இப்படி பிஹேவ் பண்றாங்க? அதாவது நான் வந்து இந்த நேரத்துல வந்து அவரை குற்றம் சுமத்த நீங்க நினைக்காதீங்க. அவர் வந்து என்னுடைய நிகழ்ச்சியில நேரடியாக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில வந்து எழுச்சித்தன்னுடைய பிறந்த நாள்ல இவர் வந்து தமிழ் தேசியம் எழுச்சித்தன்ற தலைப்புல அவர் பேசினார். பல எனக்கு இடையில கூட வந்துச்சு, இதனால அவர் வந்து நேரடியாக பேசினார். பேசும்போது அந்த பதிவு பண்ண என்னவென்றால், நான் அரசியல், அதுவும் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியலை மேதல் பிரபாகரன் இருந்தும் எழுச்சித்தன்னு தான் கற்றுக்கொண்டேன். ஆரம்ப காலகட்டத்துல நானே அவரை சில நேரம் சந்தித்திருக்கிறேன். எங்க தலைவர்கள் வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாம் போவார். ஆரம்ப காலகட்டம் சொல்றது 2009க்கு முன்னால், அவ்வளவுக்கு எங்க கட்சியோட உறுப்பினர் இருந்தாரு. ஏறக்குறைய வன்னியர்ஸோட சேர்ந்து வருவாப்ல எங்க நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் அது மாதிரி இருந்தாரு. அதனால அந்த ஒரு எண்ணத்துல வந்து அவர் பேசுறாருன்னு நீங்க நினைக்கலாம், அப்படி அல்ல. அவர் ஏன் எங்க தலைவரை பத்தி எங்கன்னு பேசுறாம இருக்கிறாருன்னா, அவருக்கு தெரியும் பேசினா என்ன ஆகும்ன்றது, மனசுக்குள்ள அப்படிதான் இருக்குது. ஆனா நம்ம பேசணும்னா என்ன ஆகும் என்பது அவர் நன்றாக தெரியும். என்ன ஆகும், என்ன ஆகும் என்பது பேச சொல்லுங்களேன் அவரை.
இல்ல பேர் சொல்லுங்களே பா நீங்க கேக்குறீங்க ஏன்டா அந்த பையனை விட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்களா அந்த ஒரு பேர் வேற பேர் சாட்டை திருமுருகனா துறைமுருகன் நினைக்கிறேன் ரைட்டா அந்த பையன் வந்து எங்க போனாலும் இந்த தலைவரை பற்றி பேசுவதே அவனுடைய வேலை முழுக்க முழுக்க எந்த இடத்துக்கு போனாலும் அதான் பேசுறேன் அவன் டிவி ஓட்டுறது அதை மையமாக வைத்த ஓட்டுக்கிறேன் நான் சொல்ல கேளுங்கண்ணே பத்திரிகையாளர் சொல்லுகிறேன் எங்க தலைவர் மேல ஒரு குற்றம் இருக்கிறது இல்ல எங்க கட்சி மேல ஒரு குற்றம் இருக்குன்னா நீங்க கோட்பாட்டு ரீதியாக நீ எடுத்து சொல்லுங்க ஒரு மணி அந்த மாதிரி தவறு இருந்தாலும் திருத்துவதற்கு தயாராக இருக்கு அப்படின்னு தலைவர் வளர்த்து இருக்கிற ஆனா நீ சம்பந்தமே இல்லாம சம்பந்தம் இல்லாத சில ஸ்பீச்சுகளை வச்சு அவன் பேசுறான் நான் ஒரு மணி நேரடியாக போன் பண்ணி கேட்டேன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல இல்ல தெரியாம நான் பண்றேன் நம்ம செய்ய மாட்டேன் நேரடியாக பதிவு செய்திருக்கிறேன் எனக்கு ரெக்கார்டு இருக்கு வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது அவன் அப்படி இருந்து கூட தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இது நல்லதல்ல அது வந்து நம்ம அதுக்குமே நம்ம என்ன சொல்றது இப்ப தொடர்ந்து சீமா அவர்கள் பேசினீங்க எல்லாரும் சொன்னீங்க இப்ப திரும்ப அவர்கள் பேசிட்டாரு அதே அதை ரெண்டு பேரும் ஈக்குவலா காமிக்கிற மாதிரியாக அந்த வீடியோ அவர் பேசிருக்கலாங்கிற ஒரு துணியில சொன்னீங்க எனக்கு பர்சனலா அதை பார்க்கும்போது என்ன தோணும் நானும் அந்த கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தேன் ஃபுல் வீடியோ பார்க்கல இந்த கிளிப்பிங் பார்க்கும்போது ஒரு 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 பயங்கரமான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சாதிய வன்மம் இருக்கும்ல அது ஒரு ஒரு அந்த நோக்கத்தோட அணுகிற மாதிரி கேள்வி பேசலாம் பேச விரும்புறேன் அவங்க வந்து ஏன் நான் சொன்னேன் சங்கிகளை விட இவங்க பயங்கரமான சங்கின்னு சொன்னேன் பாத்தீங்களா என்ன காரணம்னா இப்ப அவங்க ஃபுல்லா தமிழ்நாட்டுல சாதி வன்மத்தை தான் பரப்பிட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலயுமே குறிப்பாக சீமானே நீங்க பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் முழுக்க முழுக்க அவங்க வந்து கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்ப வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா முன்னாடி நாடார் சமூகத்தை சாதிய வன்கொடுமையில மனதில் வைத்து எல்லாரும் பிரிச்சு பிரிச்சு ஆளுநர் முயற்சி எடுக்கிறார் இது யாருடைய கோட்பாடு அரசுடைய கோட்பாடு தானே அதே அவரை சொல்றோம் முத்துராமலிங்க தேவரையும் கம்பேர் பண்றோம் பாருங்க முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணார்னா சொத்துக்களை பூரா மக்களுக்காக கொடுத்தார் அப்படின்னு அவரு கருத்து சொல்றாரு சரி கொடுத்துருந்துருக்கலாம் ஓகே அதை பத்தி அதை சொல்லிட்டு பேசலாம் வேற வழி ஆனா எங்க போய் ஒரு விஷத்தை விஷயக்கிறார் பாத்தீங்களா தந்தை பெரியார் வந்து அந்த வயதுல கல்யாணம் பண்ணதே வந்து சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு அந்த வார்த்தை சொல்றாரு நீங்க நுட்பமா பார்க்கணும் அவர் சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் கல்யாணம் பண்றதுக்கு தேவையில்லையே அதுக்கு எத்தனை வழிமுறைகள் இருக்குல்ல தனது கோட்பாடுகளை அடுத்த தலைமுறைக்கு நடத்த வேண்டும் அது முறையாக செல்ல வேண்டும் தனக்கு ஒரு சீடரை போலதான் அவர் கல்யாணம் பண்றாரு இது உலகம் அறிந்த உண்மை எல்லாருக்குமே தெரியும் இது அவருக்குமே தெரியும் அவருக்குமே தெரியுங்க ஏன்னா பிள்ளை பத்திரிக்க பெரியார் வந்து கல்யாணம் பண்ணாரு அவர் பிள்ளை குழந்தை இருந்துச்சா இல்ல நீ அயோக்கிய பண்ண நேரடி கட் பண்ணாம போடுங்க நீங்க கேட்டதுக்கான பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன் நீ கல்யாணம் பண்ண யார கல்யாணம் பண்ண நீ ஆரம்ப காலகட்டத்தில் என்ன சொல்ல ஏன் நேரடியாக சொல்லிருக்காருங்க நான் ஒரு ஈழத்து போராளியை தான் கல்யாணம் செய்ய போறேன் முத முதல் சந்திக்கு சொல்றாரு நான் உண்மையில ஆஃப் ஆயிட்டேன் ஏன் உண்மையிலே நீ பயங்கரமான ஆளுப்பா ஒரு போராளி பெண்ணு அது ஒரு விதைப்பு பெண்ணை கல்யாணம் பண்ண போற சூப்பர் திடீர்னு துபாய் எல்லாம் போட்டு வந்து பார்த்தா இந்த அம்மா கல்யாணம் பண்ணியிருந்தாரு அதுக்கு இடையில இன்னொரம்மா ஒரு நடிக விஜயலட்சுமி அது ஓடிக்க இருந்துச்சு கடைசி பக்கம் எல்லாரும் கழட்டி விட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாரு அப்புறம் நான் கேட்டேன் அவருக்கு வேண்டிய நெருங்கிய நண்பர் நமக்கு நண்பர்கள் தானே என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டா அவங்க சுராயும் சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அவர் சொத்து வந்து காளிமுத்தானை சொத்து தெரியல மதுரையில் அங்கெல்லாம் பயங்கரமான இடம் அதுக்காக அவர் கல்யாணம் பண்ணிருக்காருங்க அப்படின்னு அப்ப இவ்வளவு பெரிய குற்றங்களை செய்யக்கூடிய நீ தந்தை பெரியாரை பற்றி சொல்வதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு அப்ப தந்தை பெரியாரை எதிர்க்கிறார்கள் யார் எதிர்ப்பா புதுசாக யார் கட்சி தொடங்கினா நாளைக்கு விஜயோ அஜித்தோ சூர்யாவோ யார் கட்சி தொடங்கினாலும் பெரியார டச் பண்ண மாட்டாங்க அவசியம் இல்ல ஏன்னா அவர்களா நன்மை மட்டும்தான் விளைஞ்சாங்க அப்படி இருக்கும்போது அவரை டச் பண்ண அவசியம் இல்ல யார் எதிர்ப்பாங்கன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பிஜேபி எதிர்க்கும் ஏன்னா கொள்கை ரீதியாக நேர் எதிர்ப்பு நிலைப்பாடு இருக்கிறவர் அவர் இல்லை என்றாலும் கொள்கை ரீதியாக அவரை வச்சுதான் இங்க அரசியல் நடக்கிறதால அவர் எதிர்க்க வேண்டிய அவசியம் பிஜேபியினருக்கு இருக்கலாம் அதை புரிஞ்சுக்க முடியுது ஏன் சீமான் அவர்களுக்கு வருதுங்கிறதா கேள்வி அதுவே நானே சொல்லல சங்கிகளுக்கெல்லாம் சங்கினு நீ சங்கி சொல்லி வருத்தப்பட்டீங்கல சங்க முதல்ல திண்ட போட்டுருந்தாங்க மேல போய் ஐயா நீ சொல்ற வேலையெல்லாம் கண்ட செஞ்சுக்கிறீங்க நீ பாத்துக்கிது ஏதாவது நமக்கு செய்யுங்க அப்படி கனெக்ட் பண்றேன் அப்ப சித்தாந்த ரீதியா கொள்கை ரீதியாக எப்பொழுதுமே பெரியார எதிர்நிலையை நிறுத்துவது வேற வழி இல்ல இந்த தேதிக்கு திருமாவளவர்கள் கிட்டத்தட்ட அந்த நிலையில் இருப்பதால் வாழக்கூடிய இருக்கக்கூடிய தலைவர்கள்ல தீவிரமாக ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பும் தீவிரமாக சனாதன எதிர்ப்பும் பேசக்கூடிய ஒரு தலைவராக தமிழகத்தில் இப்போதைக்கு அவர் தான் முதலிடத்தில் இருக்காருன்னு சொல்றாங்க இந்தியாவிலே
எல்லாரும் ஆர்எஸ்எஸ்க்கு பயப்படுறாங்க. ஏன்னா தலித் லீடர்லாம் இவரை விட பெரிய அளவு இருந்தாங்க. டிபிஐடைய பழைய பொதுச்செயலாளர் இருந்த யாரு, ராம்தாஸ் அத்வால், இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? எதிர்த்துக்கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் தமிழ் தேசியம் பேர்ல சில ஓட்டுகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக ஆர்எஸ்எஸ் ஆல் உருவாக்கப்பட்ட ஒரு ஜீவன் தான் நம்ம அண்ணன் சீமான். வேற ஒண்ணுமே இல்ல. அப்ப கிட்டத்தட்ட அந்த நிலையில் இப்பொழுது சனாதனத்துக்கு எதிர்க்கக்கூடிய நிலையில திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார். அவரை எதிர்க்க வேண்டிய நிலையில சீமான் நேரடியாக எதிர்க்கிறது இல்லையா? நேரடி எதிர்த்து பாக்க சொல்லுங்களேன். அதெல்லாம் நல்ல இது மட்டும் மீடியா பார்த்து நல்லா ஆடுவாங்க. அவருக்கு பாப்பா பாப்பா எவ்வளவு நல்லா ஆடுறாங்க. இப்போ சீமான் அவர்கள் சொல்லாம கூட தம்பிகள் அப்படி செய்யலாம் இல்லையா? நான் என்ன சொல்றேன், இப்போ சீமான் அவர்களை அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு எதிராக இப்போ நான் பேசினாலும் என்னையும் திட்டுதான் செய்வாங்க. என்னையும் திமுககாரன் சொல்லுவாங்க, இல்ல தெலுங்கம்பாங்க, இல்ல மலையாளிம்பாங்க. இதுதான் அவர்களுடைய பொதுவாக வகைமைப்படுத்துவது. இப்போ சீமான் அவர்கள் பேசுகிற தமிழ் தேசியம் என்பது வேறு, திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்பது வேறு. பல நேரங்களில் சீமான் பேசுகிற தமிழ் தேசியத்தை திருமாவளவன் அவர்கள் எதிர்க்கிறார் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஊரில் யாராவது ஒருத்தர் வந்து சீமானோட கருத்துக்கு எதிராக பேசினாலே திட்டக்கூடிய ஒரு சூழல் அந்த ஒரு மனையிலே தம்பிகள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உணர்வாக கூட இதை பார்க்கலாம் இல்லையா? திருமாவளவன் அவர்களை எதிர்ப்பது சீமான் சொல்லித்தான் பண்ணுறாரு, நம்ம ஒத்துக்கணுமா? அது அப்படிலாம் இல்லை. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து சும்மா எல்லாத்தையும் போனால் வந்தோம்னு எதையும் செய்ய மாட்டேன், எல்லாமே திட்டமிட்டு தான் அவர்கள் செயல்படுவார்கள். அப்ப நீ வந்து ஒரு கட்சியோட தலைவனா வளர்ந்து கொண்டிருக்காய். நீ போட்டாவே பாத்துட்டு தெரியும், நிறைய போட்டாக்கள்ல வந்து அந்த சங்கியோட சேர்ந்து எல்லாம் இருக்கிற போட்டாக்கெல்லாம் இப்ப இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த போட்டாலாம் நீ பாத்துருப்பீங்க. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீங்க வந்து நேரடியாக அவர் இதுக்கெல்லாம் எனக்கே சொன்னாப்ல, அந்த சாட்டை திருமுறை பேசும்போது ஒரு பதிவு நான் போட்டேனே, அவன் என்ன சொன்னது, உடனே எனக்கு சீமான் போன் பண்ணாரு, அந்த பதிவு எடுத்துருங்கன்னு. நான் உடனே எடுத்துட்டேனே, பாத்துக்கங்க. ஆனா உங்க வன்னி அரசு எங்களை எடுத்து தொடர்ந்து பேசி கொண்டிருக்காரு அப்படின்னு அவன் அந்த பதிவு செஞ்சது. அது ரெக்கார்டு இருக்கு, நான் வெளியில போடல, அது நல்லா இருக்கு, அசிங்கதனமா இருக்கு அப்படின்னு நான் வெளியில போடல. அதை பார்த்து கொண்டிருந்தா நிச்சயமா அவனுக்கும் தெரியும். அப்போ இவங்க வந்து இன்னைக்கு எதுக்கலை இல்லை, இன்னைக்கு எதுக்கலை இல்லை, நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க வெள்ள பேப்பரில், சீமான் அடுத்து எங்களை எதிர்ப்பார். நேரடியாக இது பண்ணி பாருங்களேன், பாரு. வேற அரசியல் என்ன பண்ண முடியும்? வேற அரசியல் செய்யறதுக்கு என்ன இருக்குது? வேற ஒன்றுமே இல்லை இல்லை. வேற நீ சொல்லுங்க, வேற அரசியல் அவர் பண்ணுவதற்கு எதாவது இருக்கிறது? நீங்க பாருங்களேன், இப்போ கீழே நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு தமிழ் இருக்கு, மொழி இருக்கு, தமிழர்களாக ஒன்றிணைக்க வேண்டிய வேலை இருக்கு, கடமை இருக்கு, பெரிய பொறுப்பு இருக்கு, என்ன ஒன்றும் இல்லைன்றீங்க? தமிழ்நாடு ஒன்று கிடைக்கும்னா போய் வேங்கவைகளுக்கு நான் கேட்கறேன், ஐயா அங்கே போய் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கலாம்ல. அங்கே போய் நாங்கள் தான் கூட்டணில் இருக்கிறேன், நான் ஒரு வியூவில் பார்க்க, இன்னொரு வியூவில் பார்க்க கூட்டணில் இருக்கிறேன். நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்யலை, இல்லை செய்ய முடியலை. நீ தான் டோட்டலாக வெளியில் இருக்கிறீங்களே, போய் நிற்க வேண்டிய நாங்கள் போய் சாகர வரைக்கும் உன்னவர் இருக்க வேண்டிய, அது எப்படி இருப்பேன்? அங்கே தான் ஓட்டு போயிரும்ல, அங்கே ஓட்டு தலித்து ஓட்டு 100 ஓட்டு தானே இருக்குது, 50 ஓட்டு தானே இருக்குது. அங்கே மற்ற ஓட்டு பூரா நான் தலித்து ஓட்டு தானே இருக்குது. அப்புறம் நீ நல்லா பாருங்களேன், அவர் செய்யற எல்லா தமிழ் தேசியம் என்ற அயோக்கியத்தனமா பரப்பி கொண்டிருக்கிற தவறான கருத்துக்களை. மேலும் பிரபாகரன் இருந்த காலத்தில் சாதி ஒழிப்பதே தமிழ் தேசியம் என்று சொன்னார். அவர் கருத்துக்களை அவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல சாதியை ஒழிக்கணும். அவர் இருந்த காலத்தில் அந்த சாதி இல்லைங்க, புளிய இடத்துல சாதியே இல்ல. ஆனா நீ சாதி ரீதியான எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு வருகிறாய். இல்ல, தமிழ் தேசியம் என்பதே சாதி மதம் எல்லாமே கிடந்து தமிழர்களாக ஒன்று. ஆமா, அப்புறம் எப்படி ஒரு எதை எப்படி அப்ப நீ சொல்ல, ஒரு தமிழ் இருக்கு அதற்கு இது எது இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. சாதியை ஒருங்கிணைப்பாரு, சாதிய தேசியம். ஆமா, சாதி தேசியம், அது தமிழ் தேசியம் அல்ல. அழகான சொல்ல நீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்க, போற போகணும் தானே வரலங்க. உண்மை என்ன? உண்மை வந்து என்னையுமே வரும்ல. இந்த பிரபஞ்சத்துல அனைத்து சொல்லாடுகளும் கலந்து இருக்கிறது, அது வர்றதுதானே, அப்படி இயற்கையா வர்றதானே. சாதி தேசியம் தான் அவர் பேசுறது இல்லைங்க. அதாவது இப்போ வந்து நான் எதுக்கு நான் இவ்வளவு கடினமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன்னா, நீ வந்து உண்மையிலே உன்னுடைய அடுத்த கட்ட தலைவர்களை நீ நாவ அடக்க சொல்லு, அதுலேயும் சொல்லி வை, அரசியல் படுத்து. இல்லை தேவையில்லாமல் வந்து உங்களிடம் யுத்தம் பண்ணுவதற்கு எங்களுக்கு வேலை, நாங்கள் சங்கியில் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவிற்கு ஒரு புதிய வரலாறு படைக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நீ இடையில இடையில வந்து ரொம்ப நீ கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற, உண்மை இதுல ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நல்லா யோசித்து பாருங்க. நாங்க வந்து நேத்து பேசிட்டு போயிட்டு இருக்கோம், தலைவர் கிளாஸ் எடுத்துட்டாரு. நீ சம்பந்தமே இல்லாம ஒரு வீடியோ எடுத்து போட்டு நீ வந்து பேசுறேன்னா, யாரும் இவன சாட்ட முடியும் சொல்றேன், பேசுறேன்னா உன் தலைவர் என்ன வாய முடிக்கிட்டா இருக்கிறேன், அவனை கூப்பிட்டு ஆஃப் பண்ணணும்ல. அப்ப அவருமே அதை விரும்புறாரு. நேத்து நான் திட்டினேன், இன்னைக்கு திரும்ப அவனை இப்படி பேசிட்டாரு.
கிட்டத்தட்ட ஒண்ணுதான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க அவரே முயற்சி செய்யறாரு. ஆனா முழுக்க முழுக்க அவர் பேசுவது தற்குறித்தனம், நாங்கள் பேசுவது தன் நிலையை உணர்ந்து மக்களை வந்து தத்துவ ரீதியாக அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதான் டிஃபரெண்ட் எங்களுக்கு அவங்களுக்கு. அதான் நீயே தயவு செய்து அதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. முயற்சி அவர் செய்யறாரு, அதை நம்ம வந்து அது சரியில்லை. நான் மீண்டும் எச்சரிக்கை விரும்புகிறேன், தம்பிமார்கள் நிறைய பேர் இருப்பீங்க, நீங்க எதை எதுக்கணுமோ அதை எதுங்க, அதை முறையா செய்யுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட்டுப்பட்டு சும்மா தேவையில்லாம விடுதலை சிறுத்தை நோன்றது, அதை நோன்றது, அது வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு செய்வது என்பது அவ்வளவு சரியல்ல. பட் எனக்கு ஒரு விஷயம் நியாயமா நான் பிராக்டிக்கலாவா கேட்கிறேன், திருமாவளவன் அவர்கள் இது மாதிரி எத்தனையோ கேள்விகளை எதிர்கொண்டவர், அதாவது ஆர்குமெண்டையும் ஹேண்டில் பண்ணவருக்கு தெரியும், கருத்தியல் ரீதியான விவாதங்களும் பேச தெரியும். நம்ம ரொம்ப கருத்தியல் ரீதியாக ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு அவ்வளவு நீண்ட நெடிய விளக்கத்தையும் கொடுப்பாரு, ஒரு ஆர்குமெண்ட் பண்ணாலும் அதையும் ஹேண்டில் பண்ணுவார். அப்படி இருக்கும்பொழுது இந்த ஒரு கேள்வியை திமுக மாதிரி பேசாதீங்க கேள்வியை மற்ற தலைவர்களை விட்டுலாம், திருமாவளவன் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியுமா? அவர் அவர் அந்த துணியை மாற்றிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதற்குமே அவர் திமுகக்காரர், நீங்கள் திமுக பேசாதீங்கன்னு சொல்லிட்டார்ல, திமுக காரர் என்ன சொல்லிடுறீர்களா என்று ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியும். ஆப்போசிட்ல இருக்கவங்க ஒரு வார்த்தையோட எடுத்து பேச முடியாத அளவுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு வர முடியல. அதுக்கு தகுதியும் திறமையும் உள்ளவர் தான். ஏன் நுட்பத்தை நீங்க பிடிச்சதான் கேள்வி கேட்குறீங்க. ஆனால் நல்லா கேட்டுங்க, நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும், எந்த சொல்லாடலை பயன்படுத்த வேண்டும் என்பது நாம் எதிரில் இருக்கின்ற ஆட்களை பொறுத்துங்க. அவன் பயன்படுத்துகிற சொல்லாடலை வைத்தே நம்ம பேச முடியும். இப்ப எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், தலைவர் வந்து இது திருமா காலம் என்ற அந்த சொல்லாடலை உங்களுக்கு முன்னாடி முத முதல் சொன்னாரு. நான் இருக்கேன், முதல்ல நீ ஒரு பேட்டி எடுக்கிறீங்க, பேட்டியில் காரசாரமா போய் கொண்டிருக்கிறது. அப்ப உங்கள்கிட்ட இந்த வார்த்தையே சொல்றாரு. இன்னைக்கு அந்த வேர்டு வந்து இன்னைக்கு பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்கி இருக்கு. சாட்டை துறைமுறை கூட அந்த வேர்டு எடுப்பே நக்கல் பண்ணிட்டு இருக்கிறேன், கரெக்டா இல்லையா? இன்னைக்கு அது வந்து ஒரு பெரிய சொல்லாடலா அமைந்திருக்கிறது. அது போல அந்த கேள்வி கேட்ட ரெண்டுமே ஒருத்தே சங்கி, இன்னொருத்தர் எதிர்கட்சியை சார்ந்தவன், அவனுக்கு அவ்வளவு பெரிய விளக்கம்லாம் கொடுக்கணும்ன்றது தேவையில்லை. வேற ஆள் வச்சுக்கணும், ஒரே லெப்ட் ஹேண்ட் அப்படி டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அவ்வளவு மேட அவர் அந்த இடத்துல அந்த இதெல்லாம் நீங்க வேற யார்ட்டே வச்சுக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் அவரோட அழகா சொல்றாருல்ல, ஏன் கையை கட்டி இப்படி நிப்பாங்க நிக்கிறா சொன்னதுல, அதை விட பெரிய ஒரு பதிலடி என்ன வேணும்? சிறப்பு வச்சு அடிக்கிறது தானே சமா. அவன் என்ன சொன்ன, கை கட்டி இன்ட்டு நீட்டாதுன்னு சொல்றேன், சரி கையை கட்டி இப்படி சொல்லட்டுமா, குனிஞ்சு சொல்லட்டுமா கேக்குறாரு. எனக்கு என்னன்னா, முந்தானத்தை தான் சீமான் வந்து போறான்னு சொல்லிட்டு போனாரு. எங்களுக்கு வேற குழப்பு இல்லை, எங்களுக்கு வேற வழி இல்லை. வக்கற்று வாழ வழியற்றவங்க மாதிரி போய் திருப்பி மைக் எடுத்துட்டு போயிட்டு அவங்க முன்னாடி நிற்போம். ஏன்னா எங்களுக்கு வக்கு இருக்கலாம், எங்களுக்கு வந்து சுரணை இருக்கலாம், முதலாளிகளுக்கு சுரணை இருக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஊடக முதலாளிகளுக்கு உறுதியா. ஏன்னா சம்பளத்துக்கு வேலை செய்யறோம், என்ன செய்ய முடியும்? நான் போக மாட்டேன், வேலையை விட்டு போனா என் குடும்பம் என்ன ஆகுது இல்லையா? அப்போ சுரணை பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் இருந்தா போதாது, பத்திரிகை முதலாளிகளுக்கும் வேணும் நிச்சயமாக இல்லையா. அப்ப பத்திரிகை முதலாளிகளுக்கு சுரணை வராத வரைக்கும் அவங்க எத்தனை வாட்டி போடா இல்லை, இன்னும் போடான்னு சொல்லி கூட ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு சேர்த்து திட்டினாலும் அடுத்த நாள் மைக்க போய் நீட்ட வேண்டிய கட்டாயம் தான், கட்டாயத்துக்கு தான் ஆளாகக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு இருக்கிறோம். பட் இதையே பயன்படுத்தி தான் எல்லா தலைவர்களும் என்ன பண்ணாலும் அடுத்த நாள் மைக்க தூக்கிட்டு வருவான் தெரியுது. இதனால தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க சீமான் போறவங்களே சொல்லிக்கலாம். ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, என்ன திருமாவளவன் அதில் வந்து இப்படி பேசிட்டாரேங்கிற ஒரு ஒரு வருத்தங்கிறத விட அது ஒரு உணர்வுன்னு சொல்லலாமே. அதுதான் ஆக்சுவலி ஒரு ஒரு விவாதமாக மாறி போனதுக்கு ஏன் அந்த அந்த கம்பேரிசன்ல இல்லைன்னா கூட ஏன் இவரும் இப்படி கோவப்பட்டார், இவரு எளிமையா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆளுதானுங்கிற ஒரு உணர்வு தோன்றுச்சு. எங்க வழியில இருந்து பேசுறது எனக்கு புரியுது. அதாவது இன்னைக்கு முதலாளிகள் வந்து அவங்க பொருளாதாரம் மட்டும்தான் லாபமா இருக்கு, பட் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு சில அறம் சார்ந்தும் செயல்படுவார்கள், அவங்களுக்கு வந்து அந்த வழிகள் இருக்கு. அந்த வழியில நீங்க கேள்வி கேட்கறீங்க, நான் அதை நீங்க வெறுப்பு உறுப்பிலாவது நீங்க அதை பாருங்களேன். அதுல வந்து கேட்கும்போது மத்த பத்திரிகையாளர் யாருமே கேட்கல, அந்த கேள்வி பாருங்க, நுட்பமா பாருங்க. அதுக்காக சங்கி சங்கின்னு சொல்றேன், அந்த வின் டிவிக்காரன் கேட்கற வந்து நீ கையை நீட்டி பேசாதீங்க அப்படின்றேன். அப்ப கையை நீட்டி பேசாதீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு தலித் லீடர், நீங்களா கையை நீட்டி பேசுறியா பேசுவியா, அதெல்லாம் இருக்கு. ஆர்எஸ்எஸ் சவால் வரும், அது உண்மைங்க. நான் வந்து ஒரு சைடெல்லாம் பேசுறேன், இவ்வளவுக்கு வழியோட பேசுவதால நான் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. அது ஒண்ணு. இவன் என்ன சொல்றேன், நீ திமுகக்காரன் மாதிரி பேசுறீங்கன்னா நீ தைரியம் இருந்தால் திமுகக்காரங்க உள்ளதானே இருக்கிறாங்க, வருவாங்களே வெளியில, அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே. வேங்கவேல் பிரச்சனை யாருக்கு பதில் சொல்லணும்? தலைப்பு ஸ்டாலின் சொன்னீங்க, அவர்கிட்ட போய் கேளு, இல்ல உதயநிதிஸ்டான் போய் கேளு, இல்ல மற்ற அமைச்சர்கிட்ட போய் கேளு. அவங்களுக்கு நம்ம எங்களுக்கு கேட்கறேன்னா, அப்ப பத்திரிகையாளர்ன்ற முறையில் கேட்கிற, ஆனா நீ திமுக காரன் கேட்கற எப்படி? இல்ல நாங்க சொல்றேன், ஓப்பனாங்க நான் மந்திரி சபையில கூட்டணியில் இருக்கிறமா, இல்ல எங்க தலைவர் வந்து போலீஸ் மினிஸ்டரா, இல்ல எங்களுக்கு வந்து அதிகார பயிர் கொடுத்துருக்காங்க, இல்ல இல்ல நாங்களும் ஒரு கூட்டணி இருக்கிறோம்ங்க, அவ்வளவுதாங்க. கூட்டணி என்பது என்ன? தேர்தல் பங்கீடு. அது எங்களுக்கு இது வந்து ஒரு கொள்கை சார்ந்து இருக்கிற ஒரு அமைப்பு. இன்னமும் சொல்ல போனா, நான் ஓப்பனா சொல்லட்டுமா, மனந்திரன் சொல்லட்டுமா, அதாவது நாங்கள் வந்து சங்கிகளையும் சனாதனத்தையும் எதிர்ப்பதற்காக ஒரு மாபெரும் கோட்பாட்டு யுத்தத்தை நடத்துகிறோம். அந்த வகையில் நாங்கள் தமிழ்நாட்டில் தளபதி ஸ்டாலினையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதாங்க உண்மை, இதாங்க யதார்த்தம்.
உங்களுக்கு என்ன வழி இருக்கோ அதே வழி இருக்கு, வேங்க வழியில கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு எங்க தலைவருக்கு அந்த வழி இருக்கு. அப்ப அவன் கேட்கிற திருமா நீ வந்து திமுக காரனா, அது எவ்வளவு பெரிய ஒரு வழியான ஒரு பேச்சா இருக்கு. சரி உனக்கு தைரியம் இருந்தா எடப்பாடி போய் கேட்கணும்ல, எடப்பாடி வாய திறந்திருக்காரங்க, நான் உங்களுக்கு கேக்குறேங்க, இதை பத்தி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காருங்க இல்ல இல்ல. ஏன் அண்ணாமலை போய் கேளு, கேட்க மாட்டேற, யார்த்தையும் கேட்க மாட்டார. அவ தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற, இதுவரைக்கும் கல்யாணம் கூட செய்யாம செலிபிஸ் லைஃபுங்க, நீங்கள் சுமக்கி நார் ட்ரிங்கிங், இது உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு தெரியும். அவர் ஒழுக்கம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் கேவலப்படுத்துற மாதிரி நீ கேட்டேனா? அது அயோக்கிய தன்மை. அதனால நீ வந்து பத்திரிகையாளர்கள் தயவு செய்து, நாங்கள் உங்களிடம் மற்ற யாரும் நாங்கள் குறை சொல்லவில்லை. அதுல வந்து ரெண்டு பேர் இதை வந்து நான் சொல்ல புரட்சி அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாரு. சில பத்திரிகையாளர்கள் நான் சொல்றது வந்து எப்படி எடுத்துக்கிட்டு அம்பேத்கர் சொன்ன சொல்லாளர், சில பத்திரிகையாளர்கள், சில பத்திரிகையாளர் முதலாளிகள், இவர்கள் வந்து என்னைக்குமே பொருளாதாரத்தை மட்டுமே மையமாக வைத்து எப்படி ஒரு நாய் வந்து அந்த எலும்பு துண்டுக்காக எப்படி ஏங்கி கிடக்குமோ அதே போலவே ஒரு அதிகார வர்க்கத்தோடையே தொடர்போடு இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் மாற வேண்டும். இவர் மாறினால்தான் உண்மையான சுதந்திரத்தை பார்க்க முடியும். இவர்கள் இந்தியாவின் முக்கியமாக நான்காவது தூண் அவனு புரட்சி அம்பேத்கர் பதிவு செய்ததுதான் சொல்லுகிறேன். இது மற்ற பத்திரிகையாளர்கள் சொல்லவில்லை, எங்க தலைவரும் சொல்லவில்லை, எங்கள் கட்சியும் சொல்லவில்லை. சொன்னது நேரடியாக வின் டிவி, இன்னொன்னு ஜெயா டிவி, அந்த ரெண்டே பேருக்கு, மற்றவர்களுக்கு அல்ல. ஓகே, உண்மையாவே நீண்ட நெடிய விவாதம் தான், நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. பட் நாம் தமிழர் கட்சியினரே வந்து கிட்டத்தட்ட சங்கிகளுக்கெல்லாம் சங்கிங்கிற ஒரு அடைமொழியை வேற கொடுத்துட்டு போறீங்க. அது நிலைக்கும் பாருங்களேன். ஓகே, அதெல்லாம் மொத்தம் அனைத்து தமிழ் மக்களுக்கும் தெரிய வரும் அதிவரவி. ஓகே ஓகே, அடுத்த நேர்காணல்ல அப்படியான ஒரு சம்பவம் நிலைக்கும் பொழுது மீண்டும் பேசலாம். நன்றி நன்றி நன்றி.